எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஜய் பிரசாத். நான் முதல் டைம் யூனிவர்சல் ஆலயத்துக்குள்ளே வரும்போது என் வாழ்க்கை அழிக்கப்பட்டதாக இருந்துச்சு. என் பண வாழ்க்கையும் சரி, என் படிப்பும் சரி, என் எதிர்காலமே ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கும்ன்ற மாதிரி நிலைமையில தான் இருந்துச்சு. எனக்கு எந்த விஷயம் செஞ்சாலும் ஒரு கான்ஃபிடென்ஸே இருக்காது, என்னால் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் ஆலயத்துக்கு வந்தேன். நான் ஆலயத்துக்கு வந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கொண்டேன். முக்கியமாக விசுவாசத்தை பற்றி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இந்த பாஸ்டர் சொன்னதுபடி என் விசுவாசத்தை பயன்படுத்தினேன். தேவ் சிங்காசனத்தை நோக்கி வந்தேன். தேவ் சிங்காசனத்தை நோக்கி என் விண்ணப்பத்தை செஞ்சேன். இந்த விண்ணப்பத்தின் மூலமாக தேவனை ஆசீர்வதித்தார். என் தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொண்டேன். படிப்படியாக என் வாழ்க்கை மாறிச்சு. நான் 10th கூட பாஸ் பண்ண முடியாத நிலைமையில் ஆலயத்துக்குள்ளே வந்தேன். ஆனால் எங்கள் அம்மா அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா படித்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்க, ரெண்டு பேரும் போலீஸாக இருந்தாங்க. பட் என்னால் ஒரு சின்ன விஷயத்தை கூட சாதிக்க முடியல. அந்த சூழ்நிலை தான் ஆலயத்துக்கு வந்தேன். தேவன் என்ன ஆசீர்வதித்தார். நான் இப்போ 3 டிகிரி படிச்சிருக்கேன். பேசிக் டிகிரியிலேருந்து பிஎஸ்சி படித்தேன், அதுக்கு எம்பிஏ முடித்தேன், மாஸ்டர் டிகிரி முடித்தேன், கடைசியில் எல்எல்பி அட்வொகேட்டுக்கு படித்தேன். நான் இப்போ அட்வொகேட்டாக ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். தேவன் என் பண வாழ்க்கையும் ஆசீர்வதிச்சிருக்காரு, என் படிப்பை ஆசீர்வதிச்சிருக்காரு, முக்கியமாக என் திருமணத்தை ஆசீர்வித்து என்னை பரிபூரணத்தையும் எனக்கு கொடுத்துருக்காரு. திருமணம் எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. இது என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை, எல்லா விஷயத்தையும் ஆசிரியர் கொடுத்துருக்காரு. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஷீலா. நான் தேவனுடைய சிங்காசனத்தில் பொருத்தனை பண்ணியிருந்தேன். தேவன் என்னையும் ஆசீர்வதித்தார். நான் ஃபஸ்ட் டைம் கன்சீவ் ஆகி 3 மந்த்ஸ்லேயே பேபி அபார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 இயர் பேபி எனக்கு இல்லை. ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் கன்சீவ் ஆவீங்க அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். ஆனால் நான் இங்கே தேவனுடைய சிங்காசனத்தில் விண்ணப்பம் பண்ணி அதே மந்த் நான் கன்சீவ் ஆனேன். இப்போ 2 இயர்ஸில் எனக்கு பேபி இருக்குது. தேவ நாமத்துக்கு மகிமை. நீங்களும் கண்டிப்பாக தேவன் சிங்காசனத்தை நோக்கி வரும்போது தேவன் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஒரு சாட்சியை நிறுத்துவார். நன்றி.